இந்நிகழ்ச்சி முழு தொகுப்பும் ஒரு ஜோதிடரின் கருத்துக்கள் மட்டுமே ஸ்மார்ட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் இன்றைய ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒன்பது ஏழு இருபது இருபத்தி ஒன்று நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து கௌரி நல்ல நேரம் ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் திதி சஷ்டி நட்சத்திரம் உத்தராட்டத்தி யோகம் சித்தயோகம் சந்திராஷ்டமம் மகம் பூசம் மேஷராசி நேயர்களே உறவினர்களின் வழியில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் குறையும் உடன்பிறந்தவர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி போராமைகள் குறையும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புரிதல் மேம்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும் ரிஷபராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாளாக இன்று அமையும் ரோகினி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும் மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்களே நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வியாபாரம் தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும் கடகராசி நேயர்களே மனதில் புதுவிதமான நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு பணி தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் நண்பர்களின் உதவிகளால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் நீங்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை குறையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையான நாளாக இன்று அமையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை குறையும் சிம்ம ராசி நேயர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையுடன் செயல்படவும் கன்னி ராசி நேயர்களே ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக இன்று அமையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் துலாம் ராசி நேயர்களே போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் மனதில் இருக்கும் ரகசியங்களை வெளியிடும் போது சிந்தித்து செயல்படும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்று அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் விருச்சிகராசி நேயர்களே மனதில் புதுவிதமான புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் பாராட்டுக்கள் கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் மேம்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இன்று அமையும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் தனுசு ராசி நேயர்களே விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிதானத்துடன் முடிவெடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் மன செய்திகள் கிடைக்கும் குழந்தைகளின் வழியில் பெருமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும் மனைவிருத்திக்கான உதவிகள் கிடைக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்று அமையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமை உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும் கும்பராசி நேயர்களே பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் பிறமொழி பேசும் நபர்களின் உதவிகள் கிடைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை அறிந்து கொள்வீர்கள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் பூரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் மீனராசி நேயர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி போராமைகள் குறையும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்களில் அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும் பழைய நினைவுகளின் மூலம் உடலில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு அகலும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உத்திராட்டத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் அகலும் ஸ்மார்ட் டிவி நேயர்களுக்கு இன்றைய திருக்குறள் திருக்குறள் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு பொருள் விளக்கம் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை பக்க விளைவில்லாத பாட்டி வைத்தியம் உஷ்ணம் குறைய சீரகத்தை நீரில் போட்டு ஆற வைத்து சில நாட்கள் பருகி வந்தால் உடல் உஷ்ணம் குறையும் அகத்தி சுத்தம் செய்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பாலுடன் சேர்த்து காய்ச்சி சர்க்கரை சிறிதளவு சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தால் சில நாட்களிலேயே உடல் சூடும் பித்த சூடும் நீங்கும் இன்றைய ஆன்மீக சிந்தனை சிவர் நிர்ணய ரத்னகரம் என்ற நூலின் கருத்துப்படி கல்லாலான சிவலிங்கத்தை பூஜிப்பதை விட பல மடங்கு நற்பலன்கள் தங்கம் வேயப்பட்ட சிவலிங்கத்தை பூஜிப்பதால் கிடைக்கும் அதைவிட பன்மடங்கு பலன் இரத்தினங்கள் பதித்த லிங்கத்தை பூஜிப்பதால் கிடைக்கும் அதைவிட பல பல மடங்கு பலன் பாதரச லிங்கத்தின் பூஜை அல்லது தரிசனத்தை பார்த்தாலே கிடைக்கும் என்று கருதப்படுகிறது பாதரசலிங்கத்தை விட சிறப்பு வாய்ந்த சிவலிங்கம் வேறில்லை என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது எங்கிய ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் டிவி நேயர்களாகிய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய குறைகளையும் நிறைகளையும் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி